வணக்கம். சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். சினிமா ஃபைனான்சியர் அன்பு செழியன் வீட்டில் ரூபாய் 65 கோடி பறிமுதல். சினிமா ஃபைனான்சியர் அன்பு செழியனுக்கு சொந்தமாக சென்னை மற்றும் மதுரையில் உள்ள வீடுகளில் ரூபாய் 65 கோடி பணம் சிக்கியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை பார்ப்போம். மதுரையைச் சேர்ந்தவர் ஃபைனான்சியர் அன்பு செழியன். இவர் சினிமா தயாரிப்பாளராகவும் இருக்கிறார். கோபுரம் ஃபிலிம்ஸ் என்ற சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வரும் அன்பு செழியன் ஆண்டவன், கட்டளை, மருது, தங்கமகன் உட்பட சில படங்களை தயாரித்துள்ளார். சில படங்களுக்கு கடன் உதவியும் செய்துள்ளார். இந்நிலையில் அவர் மீது வருமான வரி ஏய்ப்பு புகார் எழுந்தது. இதையடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்னை டி நகரில் உள்ள அன்பு செழியன் வீடு அலுவலகம், மதுரையில் உள்ள வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் விவரங்களை பற்றி பேசுவோம். இந்த சோதனையானது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி, அதாவது நேற்று, 10 பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் அன்பு செழியனுக்கு சொந்தமான அலுவலகத்தில், மதுரை தெற்கு மாசி வீதி பகுதியில் அமைந்திருக்கும் அலுவலகத்தில் மதியம் 2 மணிக்கு அவருடைய அலுவலகத்தில் நுழைந்து அனைத்து கோப்புகளையும் ஆய்வு செய்து வந்தனர். ஆய்வின் முடிவில்தான் முக்கிய கோப்புகள் என்னென்ன இருக்கிறது, வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து சொல்ல முடியும் என நேற்று வருமான வரித்துறையினர் தகவல் தெரிவித்து வந்தனர். இந்த சோதனையானது நேற்று நள்ளிரவு வரை தொடர்ந்தது, பிறகு இன்றும் இருந்தது. பிறகு இப்பொழுது கிடைத்திருக்கும் தகவலானது, சினிமா ஃபைனான்சியர் அன்பு செழியன் வீட்டில் 2வது நாளாக நடந்த சோதனையில் மதுரையில் உள்ள வீடு மற்றும் அலுவலகங்களில் 15 கோடியும், சென்னையில் உள்ள வீடு மற்றும் அலுவலகங்களில் 50 கோடியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது ஒரு திரை வட்டாரத்திலும் தமிழகத்திலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.